எப்படி இருக்க? நான் இந்த ஏரியால தான் டியூட்டி பாக்குறேன், நீ எங்க? 6 மாசம் ஆச்சா? என்ன பிரச்சனை? அவங்க ராங்கா வந்துடுச்சதுல வண்டி டேமேஜ் ஆச்சு சார். சார் என் வண்டி லெஃப்ட்ல நிக்குது பாருங்க சார். நீ தான் வந்துடுச்சா? திரும்ப அது என்னன்னு பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு வாங்க. நீ உன் ஃபோன் நம்பர் கொடு. வீட்டுக்கா நான் ஃப்ரீயா இருக்கும்போது வரேன். சரி வா போலாம். ஒரு 500 ரூபா அவர்கிட்ட கொடுத்து வண்டி எடுத்து வாங்க. நீங்க அவர்கிட்ட எதுவும் வாங்கிடாது. இல்லை சார். சுத்தி வா. நிச்சயமா மறுபடியும் உன்னை பார்த்ததுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். காஃபியா? நல்லா இருக்கு. யார் சார் அவங்க? உண்மையா உள்ள பாசமா இருக்காங்க? நான் லவ் பண்ண பொண்ணு. அப்போ ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல? நான் என் காதலை அவட்ட சொல்லவே இல்லை. ஏன் சார்? எனக்கு முன்கோபம் கொஞ்சம் ஜாஸ்தி, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தில் தைரியம் ரொம்ப கம்மி. அவங்களுக்கு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா சார்? இருந்தாங்க. நீங்கள் சொன்ன எல்லா உறவுகளுமே இருந்தது. அது ஒரு அழகான குடும்பம். தம்பி 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட். பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல இருந்து அவனுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறதா வீடு தேடி வந்து கேட்டிருக்காங்க. வெளியூர் ஹாஸ்டல்ல தங்கணும். அதான் நல்லா படிக்கிற பசங்களை மட்டும்தான் எங்க ஸ்கூல்ல சேர்ப்பாங்க. உங்க பையனுடைய ஃபியூச்சரை பாருங்க. ரொம்ப யோசிக்காதீங்க மேடம். 2 வருஷம் தான், கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள போயிடும். அவன் படிப்பு செலவு எல்லாத்தையும் ஸ்கூல் ஏத்துக்கும். நீங்க பையனை மட்டும் அனுப்புனா போதும். அவங்க சொல்றது சரிதான். நீ என்ன சொல்ற லட்சுமி? எங்க ஸ்கூல்ல படிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ்னு நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. உங்கள் பையனும் நல்லா வருவான்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. ரெண்டு வருஷம் தானே நீ ஈஸியாக சொல்லிட்டக்கா. நீங்கள் இந்த ஊர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுக்கா. ஃபஸ்ட்டு நீ என்ன புரிஞ்சுக்கக்கா. அக்கா நீ சொல்றபடியே நான் கேக்குறேன்க்கா. உன் ஆசைப்படி நான் டாக்டர் ஆகுறேன்க்கா. பையன் படிச்சு பெரிய ஆளா வரணும்ன்ற ஆசையில வெளியூர்ல கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸ்கூலில் பசங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனையா? ஆசை ஆசையாக ஸ்கூலில் சேர்த்து விட்டு வந்த பையன் அறுபட்ட பணமாக வீடு வந்து சேர்ந்துருக்கான்.
பையன் இறந்த துக்கத்தில் அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. இவன் அந்த ஊரை விட்டே கிளம்பி வந்துட்டான். பிள்ளைங்களை பூ மாதிரி பார்த்துக்கணும் சார், இல்லாட்டி இப்படி தான் ஆகிடும். எல்லாத்தையும் இழந்துட்டாயா? அவங்கள காதலிச்சா நீங்க இருக்கீங்களே சார். ஓ, இந்த வயசுக்கு மேலே போயிட்டு காதல் அது இதுன்னு அசிங்கமா சொல்றேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களுக்கு வழுக்கையும் இல்லை தொப்பையும் இல்லை, லவ் பண்ணுங்க சார். சார் ஸ்டிச் பண்ணுங்க, அப்பதான் பாடி ஃபிளெக்சிபிளா இருக்கும். நான் ஜீப் டிரைவர் சார். நான் சார் ஓடணும், ட்ரைனிங்ல ஓடாம தான் சர்டிபிகேட் வாங்கி வேலைக்கு சேர்ந்தேன் சார். ம், யார் அவன்? அவன் தான் ஆர்கே சார், பாயப்படும் காசி. ஆறு கொலை, எட்டு ரேப் கேஸ், பதினாறு கிட்னாப், இது இல்லாமல் கந்து வட்டி வேற. இவன் மேலே எல்லா செக்ஷன்லையும் கேஸ் இருக்கு சார். இவன் இந்த ஏரியா விஐபி ரவுடி, அரஸ்டான அஞ்சு நிமிஷத்தில் பெயில் வந்துடுவான் சார். வணக்கம் இன்ஸ்பெக்டர். ஆ, நான் தான் ஆர்கே. உங்கி கட்டினா ராயபுரம் காசி, வேட்டி கட்டினா ஆர்கே. சொல்லியிருப்பாரு. இப்போதான் சொன்னாப்ல. என்ன வேணாலும் கூச்சப்படாமல் கேளுங்க, எது வேணாலும் நான் செஞ்சு தரேன். ஒரு நாள் வீட்டில் சந்திப்போம். எங்க, மாமியார் வீட்லையா? சார், இந்த மாதிரி வரப்பான சட்டையெல்லாம் ஒரு நாள் நஞ்சு இத்து போகிற வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். சின்ன வயசு, பார்த்துக்குங்க. என்ன திருமால், சிட்டிக்குள்ளே வண்டியை பார்த்து விட்டு தண்ணியில் அரிக்காரனுங்க, மோசமானவனுங்க. சாருடைய சேவை நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவை. பட்டுமா சார்? வணக்கம் சார். சார், தள்ளறி வச்சு ஏற்றி கொண்டு வந்து சொல்கிறேன் சார். திருமால், கரை வெட்டிக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருந்தா காக்கி சட்டைக்குள்ளே எவ்வளோ அழுக்கு இருக்கும். அடக்கமாக இருந்தால் அவனுக்கு நல்லது, இல்லைன்னா அடங்கிடுவான். போங்க, போய் தண்ணி வாங்கிட்டு. ஓகே சார். கட்டுங்க. நாலாயிரூபா குறையுது சார். என்கிட்ட இவ்வளோ தான் இருக்கு. முழு பணமும் கட்டினாதான் சார் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். ஏமா, உசுருக்கு இப்படி வேலை பேசுறியா? அதெல்லாம் முடியாது சார், ஃபுல் அமௌண்ட் கட்டணும். இந்தாம்மா, இதில் எடுத்துக்க. பரவாயில்ல சார், நீங்களும் என்ன மாதிரியே இருக்கிறீங்க. நம்மள மாதிரி நல்ல மனசு இருக்கிறவங்க தான் செப்பில் ஹெல்ப் பண்ண முடியும். இதோ கூட இருக்கிறான் திருமால், அவனை பாருங்க, அஞ்சு பைசா எடுக்க மாட்டான். ஏன்னா அவன் போலீஸ். வாய் வச்சு சும்மாறா. நீ சும்மாறா, சாரோட நல்ல மனசை பாராட்ட வேணாமா? சார், உங்களாண்ட நிறைய பேசணும் போல இருக்குது, ஒரு காஃபி சாப்பிடலாமா? சார், இப்போ குடிக்கிறமே இந்த டீ, இது கூட ஓசிதான். பய போலீஸ் ஆனதுலேருந்து பஸ் எடுத்து பார்த்ததே இல்லை. டேய், உன்கிட்ட இப்போ கேட்டாரா? ஆனால் இப்போ தெரிஞ்சுட்டான் சார், யாரோ புது இன்ஸ்பெக்டரா. எப்போ பாரு, கஞ்சி போட்டு காய வச்ச மாதிரியே வெறப்பா இருப்பாரா. மச்சா, கம்முன்றா. ஆமா, நீ ஏன் டென்ஷன் ஆறா? ஜாலியாக தானே பேசினு இருக்கிறோம் சார். அவர் இன்னொரு பேர் ஒன்று வச்சிருக்கா சார். டேய், வேண்டாம் வேண்டாம். என்ன பேரு? ஆங்கிரி பேர்ட். நல்லா இருக்கா சார்? அந்த ஆங்கிரி பேர்ட பாத்துருக்கீங்களா? ஒன்னும் சந்தர்ப்பம் கிடைக்கல சார். நம்ம ஆண்டெல்லாம் ஒன் ஹவர் பேசினா ஒபாமாவே நம்மளால ஆகிருவான். அந்த ஆங்கிரி பேர்ட்லாம் எந்த மூளைக்கு? ஆமா, நீங்க பாக்கெட் அடிக்கிறது சாருக்கு தெரியுமா? தெரியும். மாவா, கம்ப்ளைண்ட் கொடுக்க வரவங்கள்ட்ட ஏடிஎம் பின் நம்பர் வாங்கி தரதே வந்தா சார். அதுக்கு மாசம் ₹5000 சொல்லையா வாங்குறோம் சார். சாரி சார். இன்ஸ்பெக்டர் எவ்வளவு வாங்குவாரு? இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் ஒரு ஈத்திர சார், ₹10 மங்கேப்பா. ஆனா இப்ப வந்திருக்க ரொம்ப நல்லவராமே. பயசம்னா மாட்டினா என்ன வந்து தெரியுமா? யாரு? நாங்களா சார்? நீங்கெல்லாம் பையோட பர்ஸ் அடிக்கிறதா பார்த்துருப்பீங்க, நாங்கள்லாம் பேண்டோடய பர்ஸ் அடிக்கிறவங்க. எங்களெல்லாம் பிடிக்க முடியாது சார். எங்களை பிடிக்க ஆங்கிரி பேர்டா? அவங்க அப்பன் ஜாங்கிரி பேர்டே வந்தாலும் முடியாது. என்னமாச்சு பேசுறா? அதான் மரண வாக்கு மூலமா குத்துட்டு இருக்கியே, இதுக்கு என்னடா பேச சொல்ற? பாய் அப்படிதான் சார், கூச்ச சுபாவம், பப்ளிக்ல ரொம்ப பேச மாட்டான். சரி சார், வரட்டுமா சார்? வந்துதானே ஆகணும் சார். சார் சார் சார், தெரியாம சொல்லிட்டேன் சார். ஓவரா பேசுற. போலீஸ் டிபார்ட்மெண்ட் உனக்கு லந்தா போச்சா சார்? அப்படிலாம் ஒண்ணு இல்ல சார். பாக்கெட் அடிப்ப, கை நீட்டுறவனு காசு கொடுத்துருவேன். இன்ஸ்பெக்டர் உனக்கு ஈத்திரையா தெரியுதா? அப்படிலாம் இல்ல சார். சார் சார், சுத்தி இருக்க மாதிரியே இருக்கு சார். பேக் போ. ஆமா, அவதான், வண்டி நிறுத்துங்க. ஏய் சுருதி, என்ன மறுபடியும் எங்கேயா மோதிட்டியா? எது, பெட்ரோல் இல்லையா? போலீஸ்காரன்ட்டே போய் சொல்றியா? முகத்தை பார்த்தாலே தெரியுது எங்கே போய் முட்டிட்டு வந்திருக்கேன்னு. ஏய், என்ன பாதியை காணோம்? உடஞ்ச பார்ட்ஸை கூட எடுத்துகிட்டு வர்றது இல்லையா? ம்,
அப்படிதான் ஓட்டுவாங்க. நாம தான் பார்த்து ஓட்டணும். யார் மச்சது? டேய் உன் தேவலா விஷயம் கம்மியா. சரி வண்டி எப்படி நிப்பாட்டு, நான் உன்னை டிராப் பண்றேன். திருமால் இந்த வண்டி எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். ஒண்ணும் பயப்படாத, எடுத்துட்டு வருவாங்க. சார் சார் நான் எடுத்துன்னு வரேன் சார். சரி வா. சார் அவ அக்யூஸ்ட் சார். உங்க ஃப்ரெண்ட் தானே, அவன் ஏதாவது தப்பு பண்ணானா நீங்க தான் ஜாமீன். சரி வா பாப்போம்.